அன்பு நண்பர்களே, யூடியூப் சேனல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடுபவர்களும் திருமண நாளை கொண்டாடுபவர்களும் மற்றும் ஏனைய சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுபவர்கள் அனைவருக்கும் சேனல் மூலம் நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்வதுடன் இறையொருள் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கின்றேன். சுபகரமான குரு பகவான் தனுசு ராசியிலிருந்து நவம்பர் 15 ஞாயிறு இரவு 9:41 மணிக்கு மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். நவம்பர் 13, 2021 வரை சனிக்கிழமை மாலை 6:20 வரை மகர ராசியில் சஞ்சரிப்பார். இதற்கிடையில் அதிசாரமாக 2021 ஏப்ரல் 5 முதல் செப்டம்பர் 14 வரை கும்பராசியில் முன்னைக்கு பயணிக்கிறார். இனி கன்னி ராசியினர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி பலன் என்னவாக இருக்கும் என்பதை பற்றி காண்போம். கன்னி ராசி நண்பர்களே, இதுவரை குரு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தில் மகரத்திற்கு மாறுகின்றார். குரு கன்னி ராசிக்கு 4-7ஆம் அதிபதி. அவர் 5ஆம் வீட்டில் நீசபங்கமாகி அமர்ந்துள்ளார். கூடவே சனியும் உள்ளார். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். அதில் புத்திரகாரகன் அமர்ந்து கன்னி ராசியில் 5, 6 அதிபதிகளுடன் சனியுடன் உள்ளதால் என்ன நிகழும் என்று பார்க்கப் போகின்றோம். 7ஆம் அதிபதி குரு 5ஆம் வீட்டில் அந்த வீட்டின் அதிபதி சனியுடன் சேரும் பொழுது வாலிபவர்கள் முதல் முதியோர் வரை உள்ளவர்களுக்கு காதல் உணர்வை தூண்டும். பூர்வீக சொத்தான வீட்டை பழுது பார்ப்பீர்கள். வாகன சம்பந்த பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு சிலர் ராட்ரி ஸ்பெகுலேஷன் போதைப் பொருள்களுக்கு உட்படுவீர்கள். மகர ராசியில் உள்ள குரு 5, 7, 9ஆம் பார்வையாக ரிஷபம் கடகம் கன்னியை பார்ப்பதால் கன்னி ராசி ஜென்மராசியானபடியால் குரு பார்க்க கோடி நன்மை என்பதை போல் உங்கள் ராசியை குரு பார்ப்பதால் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உங்கள் மனதில் தோன்றும். 9ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்ப்பதால் தைரியம் மேலோங்கும். தந்தை வழி உறவில் சற்று விரிசல் விலகும். சகோதர பிரச்சனைகள் அகலும். ஆன்மீக பணியை முன்னின்று நடக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். குருவின் 11ஆவது பார்வையால் லாபஸ்தானம் புனிதமடைந்து தொழில் விரிவுபடுத்த கேட்ட இடத்தில் பணம் வாங்கி ஒத்துழைப்பு போன்ற புதிய திருப்பம் ஏற்படும். பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குலதெய்வ வழிபாட்டால் வீட்டில் நிகழும் சங்கடங்களை தவிர்க்கலாம். அஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் பூர்வீக சொத்து கைக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். எண்ணங்கள் எண்ணியபடி பூர்த்தியாகும். குழந்தை பேறு கிடைக்கும். சித்திரை 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களின் உடல்நலில் அக்கறை தேவை. நல்ல நண்பர்கள் சேர்க்கையும் தேவை. கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாகாமல் இருங்கள். காலபைரவரை வணங்குங்கள். நல்ல நண்பர்கள் சேர்க்கையுடன் இருங்கள். கன்னி ராசி நண்பர்களே, இக்குறுப்பெயர்ச்சியில் நல்ல எண்ணங்களை வளர்த்து கெட்ட விஷயங்களில் மனம் செயல்படா வண்ணம் இருக்க காலபைரவரையும் தட்சிணாமூர்த்தியும் வழிபட்டு உங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுபட்டு எல்லா நலமும் வளமும் பெற்று நல்லதே நடக்கும் என்று எண்ணி வாழுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பிடித்தவர்கள் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.